இந்த பொண்ணோட பள்ளி எல்லாத்தையுமே அவங்க அம்மா பிடிங்கி வெளியே எடுத்துருவாங்க. எதனாலனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதனால ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு தான் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாக்கு தெரியாம நைட்ல ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் கோக் இதெல்லாம் குடிச்சிட்டு இருப்பா. பொண்ணோட பல்லு எல்லாமே நிறைய சொத்தப்பல்லாம் மாறிடும். அதனால இந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்க பொண்ணு நிறைய சக்கரை சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, உங்க பொண்ணுக்கு எந்த அலர்ஜியும் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உண்மை தெரிஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு வந்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வேற ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசி இந்த பொண்ணோட பல்லு எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எதனால இவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளவு பாவமா காமிச்சா சேரிட்டில இருந்து நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். உண்மையா சொல்ல போனா இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கா. இந்த பொண்ணு மத்த பொண்ணுங்களை மாதிரியே நல்லா ஹெல்த்தியா சுத்திக்கிட்டு இருந்தா எங்க லவ் எல்லாம் பண்ணி எங்கன்னா ஓடிட போறா அப்படின்றதுக்காகவே இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட பல்ல புடுங்கி மொட்டையெல்லாம் அடிச்சு ரொம்ப பாவமா காட்டுறதுனால இவங்களுக்கு நிறைய சேரிட்டில இருந்தும் காசு வந்துகிட்டு இருக்கு.